வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 5th டேர்ம் யூனிட் 1 இஷ்யூ ஆஃப் சார்ட்ஸ் மாடுல் 10. ஸோ இதுவும் வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் சார்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ். வாங்க செக்ஷனுக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் செக்ஷனும் வந்து நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி தான் பார்த்தோம். அதை ஒரு ரீகேப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 9th மாடலில் வந்து நம்ம ஃபர்ஃபிட்டட் ஷேர் பற்றி பார்த்தோம். பறிமுதல் செய்யப்படுறது எப்படி, அதை ரீஇஷ்யூ பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு ப்ராப்ளமும் கொடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா இந்த தெரியும் ஆன்சரோட இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வல் அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி, 1000 ஷேர் 30 ரூபீஸ் மணி. அதே 1000 ஷேர் 30 ரூபீஸ் அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் காமன் என்ட்ரி. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனலுக்கு பேலன்ஸ் 40 ரூபாய்க்கு பார்த்துருக்கோம். இதுவரை எல்லாமே நீங்கள் ரிப்பீட்டடாக செய்தது தான். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ஃபர்ஃபிட்டடு. ஃபர்ஃபிட்டடுக்கு என்ன, ரீஇஷ்யூக்கு என்ன, அதை கேபிட்டல் ரிசர்வுக்கு எப்படி மாற்றிருக்கோம்னு சொல்லி ஒரு சிம்பிளாக அழகாக ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தோம். நீங்கள் தான் அதே பற்றி நீங்கள் செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோம். ஸோ இதுவரையும் பார்த்தது எல்லாமே லாஸ்ட் மாடலில் நம்ம பார்த்தது. இப்போ இந்த மாடலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒய் லிமிட்டட். இப்போ வந்து நம்ம இதுவரையும் பார்த்ததில் வந்து சஃபல் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துருக்கோம். அதிலேருந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்களாக இப்போ நம்ம ஒரு இது நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஒய் லிமிட்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 10,000 ஷேர்ஸ் 10,000 ஷேர் அட் த வேல்யூ ஆஃப் 10 ஈச். பாருங்கள் கணக்கில், 10,000 ஷேர் 10 ஈச். த அமௌண்ட் இஸ் பேபிள் ஆஃப் ₹3 ஃபார் ஆன் அப்ளிகேஷன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 3 ஆன் அப்ளிகேஷன் முக்கியமான இது நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் 3, 4 ஆன் அலாட்மெண்ட். தெரியுமா அலாட்மெண்ட்? அப்ளிகேஷன் 3 ரூபா கொடுத்து இந்த 10,000 ஷேர் வாங்கியிருக்காங்க, 4 ரூபா கொடுத்து அதை அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் ஆன் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அப்போது 3 + 4 = 7, மீதி அளவு அப்போ வெரி குட், 3 ரூபா ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகேங்களா? இப்போ இதை த ஹோல் ஆஃப் இஷ்யூ. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து உங்களுக்கு ஃபர்ஃபிட்டட் கேட்கல, ரீஇஷ்யூ கேட்கல, எதுவுமே கேட்கல. காமனாக ஒரு 3 ஸ்டெப் தான் கேட்டிருக்காங்க: அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால். ஓகேங்களா? அதுவுமே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா நீங்களே டோட்டலாக எத்தனை ஜேர்னல் என்ட்ரி வரும் நீங்களே அசியூம் பண்ணிடலாம். அந்த கணக்கில் எத்தனை என்ட்ரி? 6 என்ட்ரி. அப்ளிகேஷனுக்கு 2, அலாட்மெண்ட்டுக்கு 2, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் சேர்த்தே கொடுத்துருக்கனால 2, 6 என்ட்ரி போட்டாலே இந்த கணக்கு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இப்போ வாங்க. ஸோ பார்த்துருக்காங்க, இதை ஃபார்மெட் நீங்கள் அழகாக நீட்டாக வழக்கம் போல் செஞ்சுருப்பீங்க. ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, இந்த ஃபார்மெட் அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பணம் வருது உள்ள பேங்க் அக்கௌண்ட், டேட்டா 2, ஷேர் அப்ளிகேஷன். நான் சொல்லுவேன் 10,000 × 3 = 30,000 வந்துச்சா? 10,000 ஷேரு 3 ரூபா அடுத்தவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நேரேஷன் கம்பல்சரியாக நீங்கள் எழுதணும், மறந்துடாதீங்க. இது எப்போவுமே நம்ம இதை தான் சார் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேரேஷன் விட்டுறாங்க. நேரேஷன் வந்து இந்த என்ன சொல்லியிருக்கோம், பீயிங் த அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு, இந்த இடத்துல 3.5 மணிக்கு 10,000 வாங்கியிருக்கோம், அந்த அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டுன்னு சொல்லி நீங்கள் இந்த நேரேஷன் நேரேஷனுங்கிறதுனா குறிப்பு, விளக்கு குறிப்பு. மேலே அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிற விளக்கு குறிப்பை நீங்கள் எல்லா கணக்குலையும் எழுத வேண்டும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அதே இந்த ஷேர் அப்ளிகேஷனை கேபிட்டலாக மாற்றும். இது வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் படித்தது தான். ஷேர் அப்ளிகேஷன் கண்டெட் டு ஷேர் கேபிட்டல் இருக்கும். அதே அந்த 30,000 எப்படி வந்துச்சு? 10,000 × 3 ரூபா. அப்போ இதை இப்போ அந்த பார்த்தீங்களா, நேரேஷன் பீயிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. மொதல் அது வந்து மணி ரிசீவ்டு, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல். இந்த நீங்கள் அக்கௌண்ட்டை வச்சே இந்த நேரேஷன் எழுதலாம். சரிங்களா? கரெக்டாக நேரேஷன் வந்து என்ன அக்கௌண்ட் இருக்கோ அதை அப்படியே கீழே நீங்கள் ஒரு குறிப்பு மாதிரி எழுத வேண்டும். இதுதான் ஜேர்னல். அதை நல்லா மனசில் பதிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதான் வந்து உங்களுக்கு அடுத்த எந்த ஜேர்னல் என்ட்ரி கொடுத்தாலும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்தவரை இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 10 என்ட்ரி நீங்களாக கடை கடை கடைன்னு எழுதணும். எழுதுறதுக்கு
பார்ட் பியில் 15 மார்க் இந்த கணக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஷேர் அலாட்மெண்ட். அப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சு ஷேர் அலாட்மெண்ட், அலாட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள், 4 ரூபா அலாட்மெண்ட். அதே 10,000 ஷேர்ஸ், இந்த 10 ரூபாய் கணக்கில் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்டேட்டார் 40,000 டூ ஷேர் கேபிட்டல். ஓகேவா? அதை தான் பீயிங் த அமௌண்ட் டியூ டு 40,000 ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 4. இந்த நேரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதை பார்த்துக்கலாம். 10,000 × 4, 10,000 × 4 அலாட்மெண்ட்டுக்கு ஒரே என்ட்ரி தான், ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். இப்போ அந்த அலாட்மெண்ட் பணம் உள்ளே வருது, அதுக்கு திரும்ப நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ட்ரி சொல்லிடலாம். பேங்க் அக்கௌண்ட் பணம் உள்ளே வந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் டு இந்த ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அதே இந்த 40,000 இந்த 40,000 எப்படி வந்துச்சு, 10,000 × 4 ரூபா ஃபுல்லாக. ஓகேங்களா? பீயிங் த ரிசிப்ட், இப்போ பணம் வந்துருச்சு, அதனால் ரிசிப்ட் ஆஃப் ருபீஸ் 4 × 10,000 சார். அந்த நேரேஷனை அப்படியே நீங்கள் தவறு இல்லாமல் எழுத வேண்டும். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அந்த அலாட்மெண்ட்டுக்கு பதில் இந்த என்ட்ரி அப்படியே வரும். இந்த அலாட்மெண்ட்டுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்களா, இதுக்கு பதில் ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அங்கே அலாட்மெண்ட்னா இங்கே ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டூ ஷேர் கேபிட்டல். அதே என்ட்ரி தான், டூ ஷேர் கேபிட்டல் அங்கே உள்ள மாதிரியே தான் இங்கேயும். இப்போ 10,000 இது அவ்வளவு, 3 ரூபா. 3 ரூபா எப்படி கண்டுபிடிச்சோம், கணக்குக்கு வாங்க. 3 ரூபா வந்து இது வந்து என்னது, அப்ளிகேஷன், இது அலாட்மெண்ட். அப்போ 4 + 3 7 ரூபா. அப்போ 10 ரூபாவில் 7 ரூபா போனால் மீதி தான் என்னது, ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். 1 ரூபா. இப்போ 30,000 அது அப்படியே பணம் உள்ளே வந்துடுச்சு. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ ஷேர் ஃபஸ்ட் அண்டு ஃபைனல் கால் 3 ரூபா. 30,000 ஓகேங்களா? ஃபார் ஈச் நேரேஷன் இஸ் கம்பல்சரி. இந்த சொல்லிங்கன்னா எல்லாத்துலேயும் நேரேஷன் வந்து கம்பல்சரியாக நீங்கள் எழுதணும். இதாட்டி மார்க் வந்து அப்படியே மீட் பண்ணிடுவாங்க, 0 போட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட். ஃபஸ்ட்டு யூனிட் கார்பரேட் அக்கௌண்டிங்கில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் இந்த என்ட்ரியை மட்டும் நீங்கள் தரோவாக நீங்கள் படிச்சிட்டிங்க, ஒரு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சம்மு கொடுத்தாலும் நீங்கள் செஞ்சிடலாம். திரும்ப திரும்ப இதில் வர்றது ரெண்டே ஃபார்மெட் தான் பாருங்கள், அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால். இந்த 4 அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி, ஃபஸ்ட்டு காலுக்கு 2 என்ட்ரி, ஃபைனல் காலுக்கு 2 என்ட்ரி. சேர்த்து கொடுக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் கொடுக்கலாம். இதை எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு மார்க் அழகாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடணும், எளிமையாக இருக்கும். ஒரு கணக்கு இந்த வீடியோ வச்சு அப்படியே நீங்கள் அடுத்த கொடுக்குற ஹோம்ஒர்க் சமயம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்களாக செஞ்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்காம ரீகால் பண்ணாமல் பாருங்கள், 40,000 ஷேர்ஸ், அதே 10 ருபீஸ் மணிக்கு. இதில் அப்ளிகேஷன் மணி 4 ரூபா, அலாட்மெண்ட் 4 ரூபா, மீதி பேலன்ஸ் அளவுக்கு 2 ரூபா. அப்போது அந்த ஸ்லைடை நீங்கள் அப்படியே ரீகால் ரீகேப் பண்ணாலும் பாருங்கள், இல்லாட்டி அப்படியே நீங்களாக மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு 2 என்ட்ரி. அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பிரித்து பிரித்து அழகாக நீங்களாக செஞ்சு பார்த்துட்டு ஒருக்கு திரும்ப இந்த வீடியோ போட்டிங்கன்னா, நம்ம செஞ்சது கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் செக்ஷன் வந்து இதோட முடியுது. இதனுடைய கோஆப்ரேட்டிங் அக்கௌண்டிங்கோட கோர்ஸ் மெட்டீரியலில் இந்த ஃபஸ்ட்டு 13 பேஜஸில் எல்லாமே நான் அடங்கியிருக்கு. தியரி போர்ஷன் ப்ளஸ் ப்ராப்ளம் போர்ஷனும் இருக்குது. இதுக்கு பின்னாடி சாம்பிள்ஸ் நிறைய கோர்ஸ் மெட்டீரியலில் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வச்சு செஞ்சு செஞ்சு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? என்னுடைய டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா டிஎஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தியோட டெக்ஸ்ட் புக்லேயும் என்னுடைய நிறையா இல்லுஸ்ட்ரேஷன் சம்மும் இருக்கும், எக்ஸாம்பிள் சம்மும் இருக்கும். அதை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அடுத்து வந்து செகண்ட் யூனிட் ஆரம்பிச்சிடும். இந்த 10 மாடலுமே வந்து ஃபஸ்ட் யூனிட் தான். ஸோ இதை நீங்கள் திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ணி பார்த்து உங்களுக்கு என்ன டவுட்டு எதுனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், மார்க்கும் அதிகமாக எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.